ஒரு தீக்குச்சி மூலயமா ஒரு விளக்கையும் ஏற்ற முடியும், அதே நேரத்தில் அந்த வீடையும் வந்து கொளுத்த முடியும். அதே மாதிரி தான் நம்ம கிரெடிட் கார்டு, ஒரு கிரெடிட் கார்டு மூலயமா ஒரு நல்ல விஷயமும் நடக்க முடியும், அதே நேரத்தில் அந்த வீடையே வந்து நாசமாக்கவும் முடியும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணிக்கண்ணன், நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் கார்டு என்னும் மாய வலை. டாப்பிக்கை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது கிரெடிட் கார்டு மாய வலை, உங்களை வந்து வலையில் விளைவிக்கிறதுக்கு கிரெடிட் கார்டு என்னெல்லாம் செய்யுதுன்றதை பற்றி நாம் இந்த பதிவில் நல்லா வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். கிரெடிட் கார்டில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, கிரெடிட் கார்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன, கிரெடிட் கார்டை வந்து எப்படி வந்து அழகாக பயன்படுத்துறது, அதுக்கான டிப்ஸ் என்ன, அதை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து தெரிஞ்சிக்க முடியும். பார்த்துட்டு இருக்க நண்பர்கள், கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில், நல்லதுன்னு நினைக்கிறவங்க வந்து எஸ்ன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து நிறைய பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்னன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கலாம். கிரெடிட் கார்டு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு யார்ட்டையாந்து கடன் வாங்கி கரெக்டாக திருப்பி கொடுக்குற பழக்கம் இருந்துச்சுன்னா, இல்லை ஃபைனான்ஸ் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். முதல்ல கிரெடிட் கார்டில் இருக்கிற அட்வான்டேஜ், அதாவது நன்மைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கிரெடிட் கார்டு வந்து ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட்டை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இப்போது கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் என்ன வித்தியாசம், நீங்கள் உங்கள் பணத்தை வந்து பேங்க்கில் போட்டுட்டு அதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க, அதான் வந்து டெபிட் கார்டு. இதே வந்து பேங்க் வந்து உங்களை நம்பி வந்து காசு கொடுப்பாங்க, அதுதான் வந்து கிரெடிட் கார்டு. அந்த கிரெடிட் கார்டு கொடுக்குற காசை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து பயன்படுத்த முடியும், அது ஒரு மிகப்பெரிய வந்து அட்வான்டேஜ். இப்போ 50,000 ஒரு பொருள் இப்போ இன்னைக்கு வாங்குறீங்க, திருப்பி 50 நாள் கழித்து தான் அந்த பணத்தை கட்ட போகிறீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது, இது வந்து அடுத்தவரோட பணம், அதாவது அடுத்தவரோட பணம்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் யார்ட்டையா கைமாத்தான் வந்து நீங்கள் வாங்குறீங்க, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, திருப்பி வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டை வாங்குறீங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க, அந்த பணத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது அடுத்த அதர் பீப்புள் மணி தான். அதர் பீப்புள் மணின்றப்போ பேங்காக இருக்கலாம், இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட வாங்கலாம், எதுவானா இருந்தாலும் கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து அதர் பீப்புளோட மணி தான், அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் தேவையான விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. மூணாவது, கிரெடிட் ஃப்ரீ பீரியட், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல அதுக்கும் பில் ஜென்ரேட் ஆகிட்டு நீங்கள் கட்ட வேண்டிய டேட் இருக்குல்ல, அது வந்து 30-50 நாள். ஒரு ஒரு பேங்க் வந்து 30 நாள் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒரு பேங்க் வந்து 50 நாள் வரைக்கும் கொடுப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்க், நீங்கள் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டில் என்ன கிரெடிட் ஃப்ரீ பீரியட் இருக்குன்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கார்டு ஆஃபர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்க்ஸ் இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வாங்கினீங்க, இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஒரு 2000 கிடைக்கும். அது மாதிரி வந்து கிரெடிட் ஆஃபர் வந்து உங்களுக்கு நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போதும் சரி, ஆஃப்லைனில் வந்து ஷாப் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதுனால உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து ஏன்னா வந்து நீங்கள் கடன் வாங்குறீங்க, நீங்கள் கரெக்டாக வந்து திருப்பி கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் சிபிலோட ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அப்போ சிபில் ஸ்கோர்னா என்னன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, சிபில் ஸ்கோர்னா என்னன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ரீபீஸ் கொடுப்பாங்க, அதாவது என்ன ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. அதே மாதிரி வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்தும் போது இந்த வவுச்சரு, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற காசை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு இந்த ரிவார்டாக இருக்கலாம், இல்லைனா வவுச்சராக இருக்கலாம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பேங்க்லேயும் வித்தியாசப்படும். ஒரு ஒரு பேங்க்லேயும் வந்து ரிவார்டோட கால்குலேஷன்ஸ் வந்து வித்தியாசப்படும். சில பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ரிவார்டு அதிகமாக தருவாங்க, சில பேங்க்கில் வந்து ஆஃப்லைனில் வந்து ரிவார்டு அதிகமாக தருவாங்க. அது எப்படின்றத வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி எந்த கார்டை எங்கே பயன்படுத்தணுன்றதை பற்றி நீங்கள் யோசித்து வந்து நீங்கள் பண்ணணும்.
இப்போ நிறைய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ், அதாவது என்னெல்லாம் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டுனால பிரச்சனைகள் வரும்ன்றதை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த லோன் நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து பிஎல்ஆர் இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஹோம் லோனாக இருக்கலாம், எந்த மாதிரி லோன் எடுத்தாலும் இது வந்து எல்லாத்த விட அதிகமாக இருக்கும். அதாவது 30-45% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஒரு கிரெடிட் கார்டில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு எங்கேயோ போய் ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்வைப்பிங் சார்ஜஸ் வந்து சில இடத்துல வந்து கேட்பாங்க. ஒரு மர்ச்சன்ட் போனீங்கன்னா சம்டைம்ஸ் 2% கேட்பாங்க, இல்லை 2.5% வரைக்கும் வந்து ஸ்வைப் சார்ஜ் வாங்குவாங்க. அது வந்து நீங்கள் பார்த்து முதல்ல கேட்டுட்டு யூஸ் பண்ணணும். இந்த ஸ்வைப்பிங் சார்ஜ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸ். ஆனுவல் ஃபீஸ் வந்து சில கிரெடிட் கார்டில் 499லேருந்து 4999 வரைக்கும் கூட ஆனுவல் ஃபீஸ் வாங்குற கிரெடிட் கார்ட்லாம் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு கார்டு வாங்கிட்டீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணல, ஆனால் வந்து ஆனுவல் ஃபீ இருந்துச்சுன்னா டெஃபனட்டாக வந்து அடுத்த வர ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த ஆனுவல் ஃபீ வரும். நீங்கள் வந்து அதை கட்ட மாட்டேன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு நீங்கள் சும்மாவே வச்சுருந்தாலும் இப்போ ஆனுவல் ஃபீ கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பணத்தை வந்து கட்டாயம் வந்து கட்டி ஆகணும். அந்த ஆனுவல் ஃபீ மட்டும் பிரச்சனை ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்க சிவில் பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நாலாவது மினிமம் டியூ. அந்த மினிமம் டியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானைக்கு வைக்கிற பொறி மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு மினிமம் டியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா 5-10% இருக்கும். ஒரு பேங்க் 5% சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10% சார்ஜ் பண்ணுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பேங்க், 5லேருந்து இருக்கலாம் 10 இருக்கலாம். அது வந்து ஒரு பேங்க்கோட பாலிசியை பேஸ் பண்ணி உங்களுக்கு மினிமம் டியூ இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ட்ராப். இப்போ நீங்கள் 50,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த பில்லிங் சைக்கிளில், உங்களால் அடுத்து வந்து 50,000 பே பண்ண முடியல, அந்த டைமில் வந்து உங்களுக்கு 2500 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கட்டிடுறீங்க. கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நீங்கள் முதல் நாள் எப்போ நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹியூஜாக வந்து இருக்கும். ஸோ எப்பயும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த மினிமம் டியூன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராப்னு சொல்லுவாங்க, அதாவது மிகப்பெரிய பொறி உங்களை வந்து மாட்ட வைக்கிறது. கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால என்ன செய்வீங்க, ஓவர் ஸ்பெண்டிங். கிரெடிட் கார்டு இருக்கல நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் கட்டிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் ஹேபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கலாம், ஷாப்பிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வெளியில் போகும்போது ஷாப்பிங்காக இருக்கலாம், எது வேணால் வந்து நீங்கள் அதிகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இந்த கிரெடிட் கார்டு இருக்கிறது மூலிமா. ஸோ ஆல்வேஸ் வந்து என்னென்னா உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட், அதாவது என்னென்னா உங்கள் செலவழிக்கும் முறை இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிரெடிட் கார்டு மூலிமா வரும். இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ வந்து நம்ம கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜ் என்ன, கிரெடிட் கார்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான 6 எளிய டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை வந்து பாருங்கள், இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக இருக்கிற கார்டு பையராக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு கார்டு இருந்து அது என்னன்றதை பற்றி தெரிஞ்சிக்கல அப்படின்னா இது இன்னமும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிளான் யுவர் ஸ்பெண்டிங். எப்பயும் வந்து உங்களோட செலவுகள் இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செலவு பண்ண போகிறீங்க கிரெடிட் கார்டு மூலிமா, அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பிளான் பண்ணணும். இப்போ இந்த மாதம் நீங்கள் கார்டு ரேட்டு வருது, நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் என்னால் அந்த ஃபுல் அமௌண்ட்டை வந்து கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்வைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து பிளான் பண்ணணும். இன்றைக்கி ஒரு 50,000 ரூபா செலவு பண்ண போகிறீங்கன்னா அடுத்த மாதம் சேலரி வந்தனோ இல்லைனா வந்து அடுத்த மாதம் நான் பிஸ்னஸ் பண்ணி எனக்கு வர பணத்தில் நான் அந்த 50,000 நான் ஃபஸ்ட்டு கட்டிடுவேன்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து செலவு பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பே ஃபுல் ஆல்வேஸ். எப்பயும் வந்து கிரெடிட் கார்டில் இருக்க அந்த மினிமம் டியூ ட்ராப்பில் மாட்டாமல் ரெகுலராக வந்து வரக்கூடிய அமௌண்ட்டு மொத்தமாக வந்து கட்டுங்க. உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஒரு மாதம் சம்பளம் வாங்குற ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, நிறைய டியூஸ் கட்டிடுறீங்க, 30,000 கட்டிடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து மளிகை சாமான்லேருந்து எல்லா விதமான பொருளும் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமா வாங்கிக்கலாம். அந்த மாதம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரே விஷயம், அடுத்த மாதம் வந்து நீங்கள் ஃபுல்லாக கட்டிட்டீங்க, உங்களால் ஃபுல்லாக கட்ட முடியும்,
அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். மூணாவது, நோ யுவர் பில்லிங் சைக்கிள். பில்லிங் சைக்கிள் அப்படின்றது என்னென்னா, ஒரு கிரெடிட் கார்ட் கம்பெனிக்காரங்க கொடுக்கக்கூடிய சைக்கிள். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கிரெடிட் கார்டு 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த 21ஆம் தேதி அந்த மாதிரி வந்து ஒரு பில்லிங் சைக்கிள் கொடுப்பாங்க. நீங்கள் கார்டை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்கள் பில்லிங் சைக்கிளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் பில்லிங் சைக்கிளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால் கார்டை வந்து வைஸாக யூஸ் பண்ண முடியும். நாலாவது முக்கியமான பாயிண்ட், டோன்ட் வித்ட்ரா கேஷ். எப்பயும் வந்து கிரெடிட் கார்டில் வந்து பணத்தை வந்து எடுக்கணும்னு வந்து நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் ஏடிஎம்மில் போய் பணம் வந்து எமர்ஜென்சிக்கு போய் வேணும்னு சொல்லிட்டு கார்டு ஸ்வைப் பண்ணி வந்து நீங்கள் அந்த ஏடிஎம்மில் வந்து பணம் எடுக்கவே கூடாது. கேஷ் வித்ட்ராயல் வந்து எப்பயும் வந்து கிரெடிட் கார்டில் வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டுருவாங்க, அந்த டேலேருந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்ஸுக்கும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கிரெடிட் கார்டில் வந்து காசு எடுக்கிறத வந்து நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அஞ்சாவது, டோன்ட் கேரி கிரெடிட் கார்டு ஆல்வேஸ். எப்பயும் வந்து உங்கள் கையிலேயே வந்து கிரெடிட் கார்டை வந்து கேரி பண்ணிகிட்டே இருக்காதிங்க. உங்களுக்கு என்றைக்காவது இன்றைக்கி கிளம்புறீங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாம் செலவு இருக்குது நான் பண்ணணும் அப்படின்னா, அதை கரெக்டாக வந்து செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கார்டை எடுத்துகிட்டு போங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு பில்லிங் டேட் இருக்குது, பில்லிங் சைக்கிள் உங்களுக்கு நல்லா தெரியும்னா, அந்த பில்லிங் சைக்கிளில் அந்த 10 நாள் முதல் 10 நாள் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 நாள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த 10 நாள் வந்து நீங்கள் ஆக்டிவாக அந்த கார்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போது சப்போஸ் வந்து வேறு ஒரு 2 கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, இன்னொரு கார்டு பில்லிங் டேட் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த பில்லிங் சைக்கிள்லேருந்து அந்த 10 நாள் வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த 10 நாள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட்டிடுறீங்க. ஸோ எப்பயும் வந்து கிரெடிட் கார்டை கேரி பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது வந்து நீங்கள் நினைக்காதீங்க. ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, டோன்ட் இன்ஃபார்ம் டு எவ்ரி ஒன். நீங்கள் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க. இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு நெருங்கினவங்களாக இருக்கலாம், நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னு வந்து நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் என்ன இருக்கும், எப்போவுமே பக்கெட்டாக இருப்போம்ல, நான் என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, நான் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம், நம்ம போய் நம்ம பெருமையை வந்து சொல்லுவோம். அப்படி வந்து எப்பவும் செய்யாதீங்க. ஏன்னா வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுவார், வாங்க வெளியே போகலாம், நம்ம வந்து இங்கே போகலாம் அங்கே போகலாம், காசு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டாரு, செலவு பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. அப்போ என்னென்னா, அடுத்த மாதம் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா, வீணாக வந்து நீங்கள் ட்ராப்பில் போய் மாட்டிப்பீங்க. ஸோ யார்கிட்டையும் வந்து உங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்றது வந்து ரிவீல் பண்ணாதீங்க. இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு தேவைன்றப்போ கிரெடிட் கார்டு எடுங்க, யூஸ் பண்ணுங்கள். யார்கிட்டையும் வந்து பக்கெட்டுக்காக கூட உங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்றது வந்து சொல்லாதீங்க. சொல்லாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து பாதி வந்து குறைஞ்சிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு அவங்களுக்கு பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கு பயன்படுத்தி நிறைய பிரச்சனைக்கு உள்ளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்பயும் வந்து கிரெடிட் கார்டு இருக்குன்னா மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு பதிவில் நாம் கிரெடிட் கார்டு என்னும் மாய வலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிரெடிட் கார்டோட நன்மை என்ன, தீமை என்ன, கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது மூலமாக எவ்வளோ வந்து அழகாக வந்து பயன்படுத்தலாம், அதுக்கான 6 டிப்ஸ் என்னன்றதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, மற்றவங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன் பணவலாவலா.